Kerala Manila Munnaril, estate thozhilalargal kudiyiruppu pagudikkul pugundhu, irandu naatkalil, pathu maadugal thaakki kondru, puligai koondu vaithu varathuraiyinar pidithirukkirargal, adhuvatraiya koodal ubarangalai vazhangvadharkaga seithiyaalar Santhosh inikkirar, Santhosh indha puli evvaru pidipattathu, vivarangal. அதாவது கேரள மாநிலத்துல மூணாறு நயமக்காடுங்கிற இடத்துல தான் வந்து இந்த புலியானது தற்போது வந்து வனத்துறை வைத்த கூண்டுல வந்து சிக்கியிருக்கிறது. கடந்த இரண்டு நாட்களுக்காக பாத்தீங்கன்னா அந்த குடியிருப்பு பகுதிகள், அதாவது நயமக்காடுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களால் வளர்த்து பராமரிக்கக்கூடிய மாடுகளை வந்து 10 மாடுகளை வந்து இந்த புலியானது வந்து 2 நாட்கள்ல வந்து அடித்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த புலியை வந்து உடனடியாக வந்து கூண்டு வைத்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வனத்துறையிட்ட விடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில தான் வந்து நேற்றைக்கு வந்து வனத்துறையினர் அந்த இடங்களை எல்லாம் வந்து பார்வையிட்டு 3 இடங்கள்ல வந்து கூண்டு வைத்தாங்க. இந்த 3 இடங்கள்ல வைத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த மாடுகளை அடித்து கொன்ற இடத்துலயும் ஒரு கூண்டானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த கூண்டுலதான் வந்து நேற்றைக்கு இரவு 8:30 அளவுல வந்து அந்த புலியினுடைய உருமல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் வந்து போய் பார்க்கும்போது அந்த கூண்டுக்குள்ள வந்து புலி இருந்ததை வந்து கண்டுபிடித்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து வனத்துறைக்கு வந்து பொதுமக்கள் வந்து தகவல் அளித்தாங்க. உடனடியாக அந்த வனத்துறையினர் வந்து சம்பவ இடத்துல வந்து பார்த்து அந்த புலியை வந்து ஆய்வு செய்துட்டு வர்றாங்க தற்போது. அதாவது என்ன காரணம் பார்த்தா, இந்த புலியானது பிடிபட்டது வந்து வனப்பகுதியில கொண்டு போய் விடலாமா, அல்லது அதனுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, இது தனியா வேட்டையாடக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. தற்போது அந்த புலியானது அந்த பகுதியிலிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த புலியை வந்து ஆய்வு செய்த பின்பு அதனுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதை வந்து எந்த இடத்துல விடுவிக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து வனத்துறை எடுப்பாங்க. என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக அந்த நயமக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அந்த கால்நடைகளையும் அச்சுறுத்தி வந்த புலி வந்து தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு நிம்மதி அடை செய்துள்ளதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.